ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை அளவு பதிவாயிருக்கு. சென்னையை பொறுத்த அளவில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வீடுகளை புறக்கணிச்சிட்டு இப்போ ஹோட்டலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டலில் பெரிய அளவில் புக்கிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால அங்கேயும் வணிக கொள்ளை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி இல்லை அப்படிங்கிற புகார் இதெல்லாம் கடந்து இன்றைய தினம் அப்படிங்கிறது மழை அளவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி 17ஆம் தேதி காலை, அதாவது சரியாக நாளை காலை வியாழக்கிழமை, ஒரு பெரிய அளவிலான புயல் ஒன்று சென்னையை கடக்க இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த புயல் பாதிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மைய இயக்குனர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டிருக்கோம். அந்த தகவலை தான் இப்போ நம்ம பதிவு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். அரசு பெரிய அளவில் கவனம் செலுத்தினாலும் கடைசி 2 நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். 50% பாதிப்பு இருக்குது, 50% சரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ரேஷியோவாக வேணால் எடுத்துக்கலாம். பட் அம்ச்சிக்கரை அப்படிங்கிற பகுதியில், அமைந்தக்கரை ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் டோட்டலாக பூமிக்கு அடியில் மூழ்கக்கூடிய காட்சிகள் வந்து மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த கட்டுமான ஊழியர்கள் யாருன்னு தெரியல, நிலத்தடி மட்டம் எப்படி இருக்குது, அதற்கு கீழே எவ்வளோ பேஸ்மெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல அந்த அளவுக்கு மண் தளர்வாக இருப்பதன் காரணமாக அந்த கட்டடம் வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுரங்கப்பாதைகள், அதாவது ட்ரெயின் மேலே போகும் அதுக்கு கீழே வந்து சுரங்கப்பாதை அமைச்சு அந்த இடத்துல போகிற மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரம்பூரில் இருக்கும், அதே நேரத்தில் கோடம்பாக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் முழுக்க முழுக்க மக்கள் அந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு காவல்துறை தடை விதிச்சிருக்காங்க. தண்ணி தேங்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் தண்ணீர் வற்றக்கூடிய நிலையும் மழை பெஞ்சதற்கு பிறகு நடக்குது. இருந்தாலும் சுரங்கப்பாதைக்குள்ளே போய் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் போக முடியாது. மேக்ஸிமம் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துவதை மக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் துப்புரவு தொழிலாளர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு பகலாக துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு ரொம்ப அவசியமானது. அந்த வகையில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக களத்துக்கு போய் துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுருக்குது. ஒரு புறம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது தான். இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கிறது, தயவுசெய்து மக்கள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க, அதைத்தான் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கொடுத்துக்கிறோம். ரோட்டில் அங்கங்கே செதறி போய் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வேதனையான ஒரு பகிர்வாகவே அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இது சேட்டலைட் சேனல்களை பார்க்கக்கூடிய செய்திகள் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பத்தாததுக்குன்னு சென்னையில் கந்தன்சாவடி அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கில் குறிப்பாக பெட்ரோலுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் குற்றம் சுமத்தலை, அதை பயன்படுத்திய வாகன ஓட்டிகள் குற்றம் சுமத்துகிறாங்க. பெரிய அளவில் மழை பெஞ்சால் பெட்ரோல் டேங்குக்குள்ளே தண்ணி போயிடுமா? அதுவும் பெட்ரோல் போடுற இடத்துல பெட்ரோல் ஊழியர்கள் வந்து அதை கவனமாக எடுத்துக்கணும்ல. அப்போது 100 ரூபா கொடுத்து ஒருத்தன் பெட்ரோல் போடுறான்னா அவன் வெகு தொலைவு போகணும் அப்படின்னு தான் நினப்பான். அப்போ அவனுக்கு தண்ணியை ஊற்றி பெட்ரோலை கலந்து கொடுக்கறது அப்படின்னா வண்டி எப்படி ஓடும்? இந்த கேள்வி அந்த நியாயமான நுகர்வோர் கேட்குறது வாடிக்கை தான். இதுக்கான பதில் என்ன? ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் வியாபாரிகள், இதையும் பயன்படுத்தி இந்த மலை மாதிரியான நேரத்தையும் பயன்படுத்தி வியாபாரத்தில் பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கணும்னு நினைக்கிறாங்க போல் அந்த பெட்ரோல் பங்கினுடைய முதலாளி.
சென்னை மக்களை பெரிய அளவில் காப்பாற்றினது ஒருபுறம் ஆட்டோக்காரர்களாக இருந்தாலும் இன்னொரு புறம் சென்னை மாநகர பேருந்துகள் தான். இன்றைக்கி தேதிக்கு எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கலாம், பெரிய அளவில் பணக்காரங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களால டாக்ஸியில் போக முடியல. அவங்களால ஆட்டோக்காரங்க பெரிய அளவில் உதவி செஞ்சால் கூட ஒரு ஊபரோ ராபிடோவோ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் இன்றைக்கி தேதிக்கு கை கொடுக்கல. இப்போது தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக மனுஷனை இன்னொரு மனுஷன் நேசிக்கணும். அப்போது அதை தாண்டி அரசு அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மாநகர பேருந்துகள் எல்லா வழித்தடங்கள்லையும் இயக்கப்படுது அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. குறிப்பாக விமான நிலையத்தில் வந்திறங்கக்கூடிய பயணிகள், வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய பயணிகள், அவங்களுக்கு அங்கிருந்து அவங்களுடைய வீடு வரைக்குமே நேரடியாக பேருந்துகள் இயக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாடு அரசை பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி தான். இன்னொரு புறம் பேருந்துகள் கிடைக்காம எவ்வளவோ பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பிரசாத் சிக்னேச்சர். அவங்க பார்க்கிங்ல வண்டியை விட்டா ஏன் பார்க்கிங்ல வண்டியை விடாது, ஏன் பார்க்கிங்ல எதுவும் வைக்காது, ஏன் பார்க்கிங்ல டெத்து கூட வைக்க கூடாது, எதுவுமே வைக்க கூட சொன்னவங்க இப்ப பார்க்கிங்கே இல்லாம பார்க்கிங் ஃபுல்லா தண்ணி வரும்போது பயந்துகிட்டு நோ பார்க்கிங்ல வண்டி விட்டு வச்சுக்கிறாங்க. இந்த துயரத்துல எங்க போய் சொல்ல, அந்த பக்கம் பாருக்காரு அடி வரிசையா நிக்குது. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, சென்னையினுடைய அரும்பாக்கம் பகுதியில் வடசரவாக்கம் ஏரியாக்கள்ல டோட்டலா வந்து சென்னையினுடைய மிக முக்கியமான தலங்கள் எல்லாத்துலயுமே வெள்ள நீர் வடிஞ்சிருச்சு. ஆனா வடிஞ்ச பகுதியை பெருசா நம்ம பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பா சூளை மேடு அப்படின்னு சொல்றோம், அது மேடான பகுதி. அந்த இடத்துல வந்து தண்ணீர் முழுக்க முழுக்க தேங்கி மக்கள் வந்து பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தொலைக்காட்சிகள் மூலிமா பார்க்க முடியுது. அப்போது சூளை மேடுன்னா இங்கே பகுதி பேரே சூளை மேடு தான். அந்த இடத்துல முழுக்க முழுக்க கட்டடங்கள் நிரம்பி இருக்குது, தண்ணீர் போகிறதுக்கு வழி இல்லை. இதனால் பெய்திருக்கக்கூடிய மழைங்கிறது அங்கேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிறப்பான ஏற்பாடுகளை சிஎம்டிஏ செய்யலை அப்படிங்கிறது சூளைமேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. வேளச்சேரியில் 176, 177, 178 இந்த வார்டில் தான் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்குது. வேளச்சேரியை பொறுத்தளவில் அங்கே பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளை வேளச்சேரி ஏற்கனவே அந்த செட்டப் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஏரி நிரம்பாத சூழ்நிலையில் கூட அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பெரிய அளவில் துன்பப்படுறாங்கன்னா இந்த குறிப்பிட்ட 3 வார்டு தான். இப்போ அங்கே ஒரு பெரிய கால்வாய் ஒன்று வெட்டியிருக்காங்க. அந்த கால்வாயில் தண்ணி போகக்கூடிய காட்சிகளை பொதுமக்கள் காண்பிக்கிறாங்க. நாங்கள் 39 வருஷமாக வேளச்சேரியில் இருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு, ஸோ மக்கள் வந்து இப்போ நிம்மதியாக போயிட்டு வர முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அதே குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மெட்ரோ ரோடு போகக்கூடிய வழிகள் எல்லாத்துலேயுமே மக்கள் சிரமப்படுறாங்க. காரணம் என்னென்னா, மெட்ரோ போட்டிருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே டேமேஜாக இருக்குது. அங்கே போட்டிருக்கக்கூடிய இரும்பு பாலங்கள் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. இதன் காரணமாக வேளச்சேரியிலிருந்து பள்ளிக்காரணை வரைக்கும் டோட்டலாக ரோடு பிளாக் அப்படிங்கிறது ஏற்படுது. மக்களால் ரோடை அக்சஸ் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ரோடே போடுறது இல்லையே, அரசு ரோடு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேரில் தான் பெரிய அளவில் சம்பாதிக்கிறீங்களே. அப்போது அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய கேவலமான மனிதர்களை தட்டி தூக்க வேண்டியது அரசினுடைய கடமை அல்லவா? அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயினை பெரிய அளவில் நம்பியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அவங்களோடு சேர்த்து லோக்கல் ட்ரெயின்ஸையும் நம்பியிருக்காங்க. பணிக்கு நிமித்தம் காரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்த ரயில் நிலையங்களை தான் முற்றுகையிடுறாங்க. அந்த வகையில் ஆவடி ரயில் நிலையம் இன்றைக்கி மக்களால் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ரயில்கள் தாமதம் அப்படிங்கிற செய்தி, பணிக்கு சரியாக போக முடியல. காலையில் 5 மணியிலிருந்து மக்கள் வந்து காத்திருக்காங்க, இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை சரி செய்யப்படலை. இதை நாம் பதிவு செய்கிறது அக்டோபர் 16 காலை 5 மணிக்கு மேலே வந்து இதே சுச்சுவேஷன் தான் ஆவடி பகுதியில் இருக்குது. ஆவடி ரயில் நிலையம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் இயங்கணுங்கிறதையும் இதன் மூலியமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எழிலகம் பேரிடர் மீட்பு மையம் அந்த இடத்துல இருந்து தான் அரசு வந்து சில உத்தரவுகளை எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் பிறப்பிப்பாங்க. நேரடியாக முதல்வர் அந்த இடத்துல களமிறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நேரடியாக அந்த இடத்துல களப்பணியாற்றுவதில் அவங்களுக்கு இணையானவங்க அரசு பணியாளர்கள்
வெகு சிலர் தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க டைரக்டாக வந்து மீட்பு பணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப துரிதமாக வாட்ச் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலையும் நடந்திருக்கக்கூடிய மீட்பு பணிகள், எப்படி மக்களுக்கு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மீட்பு படைகள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத அதே இடத்துல இருந்தே தகவல்களை திரட்டக்கூடிய வேலைகளையும் செய்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த மீட்டிங் போல் டக்கு டக்குன்னு வணக்கம் சொல்கிறதை தாண்டி செயல்பாடு என்ன அப்படிங்கிறத சிஎம் கேட்ட நிகழ்வுகளையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தான் இந்த மழை ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இப்போது அடுத்த 24 hours தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ சென்னைக்கு ஒரு பெரிய அளவிலான புயல் அப்படிங்கிறது அக்டோபர் 17 நாளைக்கு ஒரு பெரிய புயல் தாக்க இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது. இது எங்கே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புதுவையில் இருந்து நெல்லூருக்கு இடையில் சென்னையை தாண்டி ஒரு பெரிய புயல் வந்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி கரையை கடக்கும்போது 490 km சென்னையை தாண்டி 490 km அந்த புயல் கரையை கடக்கும். இதனால் சென்னைக்கு பெரிய அளவிலான பாதிப்பு வருமா அப்படிங்கிறத இன்னமும் சொல்லலை. பட் புயல் அப்படின்னாலே பெரிய அளவிலான காற்றுகள் வீசும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சும் தான். அப்போ அந்த காற்று வீசும்போது மக்கள் வந்து பெரிய அளவில் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது மட்டும்தான் நமக்கான தீர்வு. மரங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வீழ்ச்சியடையும், அதை வந்து எடுக்கக்கூடிய பணிகளும் அரசு அதிகாரிகள் செய்யணும் அப்படிங்கிறத இப்போவே சொல்கிறாங்க. மரக்கிளைகளை வந்து வெட்டி விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இப்போவே விட்றோம். ஏன்னா 17 காலையில் மழை பெய்யுது அப்படின்னா இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சாங்கன்னா மட்டும்தான் அந்த மரம் வந்து டோட்டலாக வந்து வேரோட சாயாமல் இருக்கும். ஸோ கிளைகளை அகற்றுவதற்கான வேலையை மாநகராட்சி அதிகாரிகள் இப்போ செஞ்சாங்கன்னா இன்னும் ஒரு 24 hours கோல்டன் டைமுங்க வாங்குவாங்க. அந்த டயத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நம்ம சொல்கிறோம். 9 துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து இப்போ ஏற்றப்பட்டிருக்கு. அதாவது நாகை, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே, இந்த கடலோர பகுதிகள் எல்லாமே பாதுகாப்பான பகுதிகளாக அங்கே இருக்கக்கூடிய கடலோரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனவர்கள் இருப்பாங்க. குறிப்பாக எண்ணூர் பகுதியில், இந்த திருவற்றூர் ஏரியாவில், காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை காலி பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும். ஏற்கனவே மீட்பு மையங்கள்லாம் இருக்குது, நிவாரண முகாம்கள் அமைச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் பிரசாத் சிக்னேச்சர் முன்வைக்கிறாங்க. ஊருக்கெல்லாம் பாதுகாப்பு போலீஸ், ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து மழைநீர் புகுந்துட்டா போலீஸ் எங்கே போவாங்க? அது மாதிரியான ஒரு சம்பவம் புளியந்தோப்பு பகுதியில் நடந்திருக்கு. புளியந்தோப்பினுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளேயே வந்து மழைநீர் புகுந்துருச்சு, அதை எடுக்கக்கூடிய வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்படி அரசு அதிகாரிகளும் பெரிய அளவில் சிரமத்துக்கு தான் உள்ளாகிறாங்க. அவங்களும் அந்த இடத்துல வேலைக்கு வந்து தான் ஆகணும். இப்போ போலீஸுக்கெலாம் லீவு கிடையாது, என்டிஆர்எஃப்க்கு லீவு கிடையாது, இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் வேலைக்கு வந்து தான் ஆகணும். அவங்க எந்தெந்த இடத்துல எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி வந்து தான் ஆகணும். சென்னை மேயர் வந்து இங்கிலீஷ் மீடியாவுக்கு ஏஎன்ஐயில் சூப்பராக பேட்டி கொடுக்குறதுங்கிறது மேட்டர் இல்லை, தொடர்ச்சியாக அவங்க களத்தில் இருந்து பணியாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமான விஷயம். சென்னையில் ஒரே நாளில் 20 cm அளவிற்கு மழை பதிவாயிருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்க. மெட்ரோ பகுதி வேலை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள், குறிப்பாக போரூரில் இருந்து வடபழனி வரைக்கும் இருக்கக்கூடிய ரோடு பெரிய அளவில் டேமேஜாக இருக்குது. மக்கள் அந்த பகுதியை பயன்படுத்தாதீங்க. ரோடு அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல பள்ளங்கள் உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த இடத்துல பள்ளம் உருவாகி இருந்தது அப்படின்னா, ஏன்னா மெட்ரோ பணி அப்படிங்கிறது போர் போட்டு வேலை பார்ப்பாங்க, அப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிங்கிறது வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ மெட்ரோ ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த பேரிகார்டு போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் உள்ள ரோடை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருந்ததுன்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அது பெரிய அளவிலான பள்ளமாக கூட இருக்கலாம், உங்களால் எந்திரிக்க கூட முடியாது, கவனமாக ரோடை கையாளுங்க. அண்டர் கிரவுண்டில் இப்போ இபி சப்ளை அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ அது என்ன பிரச்சனைனா, நானும் நிறைய இடங்களில் தேடி பார்த்துட்டேன். மலேசியாவில் நான் நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அண்டர் கிரவுண்ட் இபி வயர் வந்து பெரிய அளவில் வெடிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். இதே மாதிரி மலேசியாவிலையும் இதே மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறத ஒப்பீட்டு அளவில் பார்க்க முடிஞ்சுது. இந்த இபி வயருங்கிறது அண்டர் கிரவுண்டில் போகிறதுங்கிறது ஒரு ஃபெயிலியர் சப்ஜெக்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் அண்டர் கிரவுண்டில் இபி வயர் போகுதோ அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப கவனமாக போய் வாருங்கள். நீங்கள் வெள்ளம் தண்ணி கடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து போட்டு பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஃபார்வர்டில் நகருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குறைந்தபட்சம் ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கிட்டு நடந்து போகிறவங்க அந்த இடத்துல வந்து பகுதியில் வந்து காலை ஊன்றுவதற்கு முன்னாடி அந்த குச்சியை வச்சு செக் பண்ணிவிட்டு நடந்து போங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்றைக்கி பெரிய அளவில் கரண்ட்டு கட் ஆகிறது அப்படிங்கிறது சென்னையில் இல்லைங்கிறாங்க. குறிப்பாக இந்த மணலி இந்த வியாசர்பாடி ஏரியாக்களில் அதிகமான அளவில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஏரியா, வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா மட்டும் கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே கரண்ட் அவைலபிளாக தான் இருக்குது. குறிப்பாக காய்கறி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு கிலோ பீன்ஸினுடைய விலை மட்டும் 300 ரூபாய்க்கு போயிடுச்சு, காய்கறியினுடைய ரேட்டுங்கிறது ஜாஸ்தியாயிருச்சு. அரசு இதில் கவனம் செலுத்தி மக்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறதுங்கிறது தாண்டி இந்த காய்கனியினுடைய வரத்தை கண்காணிக்கணும். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய லாரிகள் வந்து அந்தந்த இடத்துல வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து கோயம்பேடில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால முடியலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நம்மளை தொடர்பு கொண்டு சொன்னாங்க. ஸோ இதையும் அரசுக்கு வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வணிகர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும், அதே நேரத்தில் மக்களுக்கு சரியான நேரத்தில் கள்ளச்சந்தையில் பதுக்காத அளவுக்கு மக்களுக்கு உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையும், காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளுடைய பயன்பாடு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கும் அரசு உதவி செய்யணும், அதையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறதையும் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் பால் பொருட்கள் அப்படிங்கிறது தடையில்லாமல் கிடைக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன். மேலும் ஏதாவது புகார் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. யாரேனும் அதை பார்த்து உதவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நானும் அரசாங்க சைடில் இருந்து இதை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான வேலையை என்னால் இயன்றதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் ஒரு செய்தியாளராக. உங்களில் ஒருவன் தான் நான், ஏனெனில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.